உலகிலேயே பறக்கும் முதல் பேட்டரி கார் அறிமுகமானது. சீனாவின் மின்சக்கர வாகன தயாரிப்பு நிறுவனமான எக்ஸ்பெங் பறக்கும் காரை அறிமுகம் செய்துள்ளது. இந்த கார் அக்டோபர் 10 துபாயில் தனது முதல் டெஸ்டிங் பயணத்தை மேற்கொண்டது. இந்த காரை சமீபத்தில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துபாய் நகரில் பறக்க வைத்து சோதனை ஓட்டமும் நடத்தப்பட்டுள்ளது. துபாயின் ஸ்கைடிரைவ் பகுதியில் துபாய் வர்த்தக மையத்தில் நடந்த ஜிடெக்ஸ் குளோபல் டெக் ஷோ நிகழ்ச்சியின் போது இந்த X2 பறக்கும் கார் சோதனை ஓட்டமாக பறக்கவிடப்பட்டது. சீனாவில் மிகப்பெரிய மின்சார வாகன உற்பத்தியாளர் மற்றும் பறக்கும் கார்கள் தயாரிப்பில் இந்த கார் தான் முன்னோடியாக உள்ளது. எதிர்கால தலைமுறையினர் தினந்தோறும் போக்குவரத்து சிக்னலில் சிக்காமல் தங்கள் வாழ்க்கையை எளிமையாக கொண்டு போக இந்த கார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. 90 நொடிகளுக்கு சோதனை பயணம் மேற்கொண்ட இந்த கார் செங்குத்தாக புறப்படுவதையும் தரையிறங்கும் திறன்களையும் வெளிப்படுத்தியது. படி எக்ஸ்பெங் X2 ஒரு 5 தலைமுறை பறக்கும் கார். இது 2 இருக்கைகளை கொண்டுள்ளதால் இருவர் மட்டுமே அமர முடியும். இந்த காரின் அமைப்பு எப்படி உள்ளதென்றால் ஒரு சிறிய கண்ணீர் துளி வடிவமைப்பை கொண்டுள்ளது. காரின் எடை 560 கிலோவாம். அதிகபட்சமாக 760 கிலோ எடை வரை தாங்கி பறக்கக்கூடியது என சொல்கிறார்கள். மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் விதத்தில் கார் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கார் எடை குறைவுடன் பிரீமியம் கார்பன் ஃபைபர் மற்றும் ஏர்ஃப்ரேம் பாராசூட் மூலம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய ஜென் மாடல் காரை சாலையிலும் ஓட்ட முடியுமாம். பறக்கும் கார்கள் வர்த்தக ரீதியான பயன்பாட்டுக்கு அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளில் நடைமுறைக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நியூஸ் கஃபே தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களது வீடியோக்களை பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.